ஹலோ, வணக்கம். நான் ஜோதி, ஈசி சேனல்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க. அதாவது இப்போ யாரை பாரு சளி இருமலுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிஷனும் ஆக முடியாத சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கோம். அதனால் இப்போ நான் என்னென்னா, முதல்லயே இந்த மாதிரி போட்டிருக்கேன், இருந்தாலும் சிலர் வந்து மறுபடியும் போடுங்கன்னு சொன்னதுனால இதை போடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இது துளசி இலை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு இலையை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. வீட்டில் செடி எல்லாருமே வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கடைகள் பூக்காரமாட்ட சொன்னீங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க. கருந்துளசின்னு கேளுங்க பாருங்கள். இப்படி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு சின்ன குண்டானில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த துளசி ஃபஸ்ட்டு போடுங்க, கொதிக்கட்டும். அப்புறம் இஞ்சி பாருங்கள், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் வந்து நல்லா தட்டி போடுங்க. இஞ்சி வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா ஒரு 4 இலை போடுங்க. இது வந்து மெயினாக வந்து கற்பூரவல்லித்தலை தான் மெயினாக வேணும். இந்த கற்பூரவல்லித்தலை வீட்டில் எல்லோரும் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா யாருக்கு வீட்டில் இருந்ததுன்னா அவங்ககிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. 4 இலையை கழுவி வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளே போடுங்க. ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி 2 ஏலக்காயை இதில் போடுங்க. பட்டை 1 துண்டு, 2 குறுமிளகு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வைங்க. நல்லா வாசம் வரும், கற்பூரவல்லித்தலை கொதிக்கிற வாசம் வரும். அப்போ நீங்கள் டீத்தூள் போட்டுக்கோங்க பாருங்கள். இது நல்லா கொதிக்குது, வாசம் கற்பூரவல்லித்தலை வாசம் தான் அதிகமாக வரும் இதில். அதனால் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இது நல்லா மூடி வைங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே டீத்தூள் போட்டுக்கோங்க. பக்கத்தில் பாலுக்காயை வச்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இது காயட்டும். இப்போ இது கொதிக்குது இல்லைங்க, கொதிக்கும் போது 1 பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் அதில் போடுங்க. 1 பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் இதில் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டிருக்கு, இஞ்சி ஏலக்காய் போட்டிருக்கனால உங்களுக்கு டீ குடிக்கும்போது நம்ம வாசம் தெரியாது. குழந்தைகளுக்கும் காலையில் பாலில் மஞ்சள் மிளகு காலையிலையும் நைட்டும் கொடுங்க. அதே மாதிரி காலையில் இந்த மாதிரி டீ போட்டு பெரியவங்களுக்கு கொடுங்க. இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. உப்பு நீங்கள் வந்து டீத்தூள் போட்டுக்கோங்க. 2 பேர்த்துக்களவாக தான் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இது நல்லா கொதித்து நல்லா கால்வாசி சுன்ற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அதுக்கு பின்னாடி பால் காய வச்சு நீங்கள் வேணுங்கிறது கலைக்கோங்க. இது மூடி வச்சுக்கோங்க பாருங்கள். பால் நல்லா திக்காக காய்ஞ்சிட்ருக்குது, நல்லா காயட்டும். காய்ஞ்சோன்னு நீங்கள் இதை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி பார்க்குறேங்க பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இப்படி நல்லா கொதிக்குது இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், இறக்கி வச்சு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் டீ குடிக்கும் போது அப்பப்போ இதை எடுத்து டிக்கேஷனை ஊற்றி கலக்கி நீங்கள் டீ சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. இருமலோ சளி இருந்தாலும் வந்துடும். ஏன்னா கற்பூரவல்லித்தலை துளசி வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் மெயின். குறுமிளகு 2 தான் நான் போட்டிருக்கேன். குறுமிளகு 2 தட்டியும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள். இன்னும் நல்லாவே சுண்டணும் பாருங்கள், எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் குறையணும். பால் 1 டம்ளர் டீக்கு இவ்வளோ பால் எடுத்து வச்சுருக்கேன். டிக்கேஷன் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது வடிகட்டி பாருங்கள், வடிகட்டினா இந்த மாதிரி டிக்கேஷன் ஊற்றி நல்லா ஆற்றிக்கோங்க. அவ்வளோதான். சக்கரை வேணுன்னா சக்கரை போட்டுக்கோங்க.